அப்படியே பறந்து போயிட்டே இருக்கிறத பார்த்து தூரமாக இருந்த வேடன், அடடடடா நீங்கள் என்ன வலையோடு பறந்து போகிறீங்களேன்னு ஃபாலோ பண்ணிவிட்டு ஓடி பின்னாடி வந்துட்டுருப்பான். ஒளிஞ்சிருந்துட்டு இருந்த வேடன் வேகமாக அந்த நுனியை பிடிச்சி சலார்னு இழுத்தான். பாரு, எனக்கு ஒரு கதை சொல்கிறீங்களா? குழந்தைங்களே, வணிகத்தின் அன்பான வணக்கம். ஒரு ஊரில் நிறைய புறாக்கள் இருந்துச்சு. நிறைய புறாக்கள்னு எவ்வளோ தெரியுமோ? 1000 புறாக்கள் இருந்துச்சு. 1000னா எவ்வளோன்னு தெரியுமா? தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. 1000 புறாக்களும் சுற்றி சுற்றி ஒரு நாள் எங்கேயுமே உணவு கிடைக்கலன்னு தேடி அலைஞ்சிட்ருக்கும் பொழுது ரொம்ப தூரம் பறந்து போயிடுச்சு. அங்கே ஒரே ஒரு மரம் தான் இருந்துச்சு, மீதி மரங்களே இல்லை. அந்த மரத்தில் 1000 புறாக்களும் உட்காந்துக்கிட்டு, என்னடா இது, இன்றைக்கி என்ன உணவுமே கிடைக்கலையேன்னு பேசிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தது. அங்கே ஒரு வேடன் வந்தான். அவன் அத்தனை புறாக்கள் எண்ணவே இல்லை. பார்த்தோன்னே அடோடா மரம் முழுக்க புறாக்களாக இருக்குதே, எப்படியாவது அத்தனை புறாக்களையும் பிடிச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு நினச்சான். நினச்சிட்டு அவன் என்ன பண்ணான், ஒரு வலை கொண்டு வந்திருந்தான். அந்த வலையை நிறைய பெருசாக விரிச்சு விட்டு அது மேலே நிறையா அது வலையெல்லாம் தெரியாத மாதிரி மண்ணெல்லாம் மேலே போட்டு அதனோட நுனியை மட்டும் ஒரு பக்கமாக இழுத்து வச்சுட்டு அது மேலே நிறைய அந்த மண் மேலே நிறைய தானியங்களை தூவி விட்டுட்டான். தூவி விட்டுட்டு போயிட்டான். இந்த புறாக்கள் எல்லாம் தானியங்களோட வாசமும் தானியங்களும் தெரிஞ்ச உடனே வேகமாக போய் அதெல்லாம் சாப்பிட்லான்னு பறக்க போகுது. அப்போது அந்த புறாக்களுக்கான ஒரு தலைவன் புறா இருந்துச்சு. அந்த தலைவன் புறா சொல்லிச்சு, வேண்டாம் வேண்டாம், இங்கே பாருங்கள், இங்கே வந்து வேறு மரங்களோ மனிதர்களோ நடமாட்டமே எதுவுமே இல்லை. இங்கே இத்தனை தானியங்கள் அவங்க போடுறாங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி என்னமோ ஒரு விஷயம் இருக்குது, நம்ம மாட்டிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, யாரும் அதை போய் சாப்பிடாதீங்க அப்படின்னு தலைவன் புறா சொல்லுது. ஆனால் மற்ற புறாக்கள் கேட்கவே இல்லை. எனக்கு பசிக்குது, நான் போய் சாப்பிட்றேன்ப்பா. ஆமாம் ஆமாம், எனக்கும் தான் பசிக்குது, நானும் வரேன். இப்படி எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தருக்கு சேர்ந்து போயே அந்த தானியங்களை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தலைவன் புறா வந்து, எல்லாரும் போறீங்க, உங்களுக்கு பொறுப்பு நான் தான், உங்களை விட்டுட்டு நான் என்ன பண்ண முடியும், எல்லாரும் போறதுனால நானும் வரேன்னு கடைசியா தலைவன் புறாவும் அந்த தானியங்களை சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. இப்போ எல்லா புறாக்களும் உட்கார்ந்து அந்த தானியங்களை சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது ஒளிஞ்சிருந்துட்டு இருந்த வேடன் வேகமா அந்த நுனியை பிடிச்சி சலார்னு இழுத்தான். பாரு, இப்போது இவங்க எல்லா புறாக்களும் அப்படியே அந்த வலைக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க. பறக்க முடியாத மாதிரி அந்த வலை இருந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னு எல்லாம் இப்போ கையோ முறையோன்னு கத்துனாங்க. அப்போ தலைவன் புறா சொல்லிச்சு, சொன்னேன்ல அவசரப்படாதீங்க, இங்கே எதுமோ சூழ்ச்சி இருக்குன்னு சொன்ன கேட்டிங்களா? இப்போது சரி, இப்போ நம்ம 1000 பேர் இருக்கிறோம், ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது. அதனால் நம்ம எல்லோரும், நான் வந்து 1, 2, 3 சொல்கிறேன், எல்லோரும் ரெக்கை விரிச்சு சட 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 சடன்னு அடித்து பறக்க முயற்சி பண்ணுங்கள். நம்ம வலையோடு பறந்து போய் எங்கேயாச்சும் இந்த வலையை நம்ம வந்து அறுத்துக்கலாம் அப்படின்னு சொல். சரின்னு எல்லோரும் ஓகேன்னு சொல்லிடுவாங்க எல்லா புறாக்களும். தலைவன் புறாவும் 1, 2, 3 அப்படின்னு சொன்னோடனே எல்லா புறாக்களும் சட 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 சடன்னு ரெக்கையை விரிச்சிட்டு அப்படியே பறந்தா அப்படியே வலையோடு 1000 புறாக்களும் பறந்து போகும். அப்படியே பறந்து போயிட்டே இருக்கிறத பார்த்து தூரமாக இருந்த வேடன், அடடடடா நீங்கள் என்ன வலையோடு பறந்து போகிறீங்களேன்னு ஃபாலோ பண்ணிவிட்டு ஓடி பின்னாடி வந்துட்டுருப்பான். பறந்து போய் கொஞ்சம் தூரம் போய் பக்கத்தில் ஒரு பெரிய மரத்தில் போய் வலையோடு இந்த புறாக்கள் அப்படியே மாட்டிடும், சிக்கிக்கும், அப்படியே தொங்கிட்டு இருக்கும். இப்போ வேடன் வந்து மரத்து மேலே ஏறுவான். எங்கிட்டிருந்து தப்பிச்சு வந்தீங்க, விடுவேனா நான், இப்போ பாருங்கள் உங்கள் எல்லாத்தையும் எடுக்கிறேன்னு மரத்து மேலே ஏறிட்டுருப்பான். இப்போ இந்த தலைவன் புறாக்களே, நண்பர்களே, உங்களுக்கு அதிகமான நேரம் நமக்கு கிடையாது, ரொம்ப ரொம்ப ஆபத்தில் சிக்கியிருக்கிறோம். அக்னி நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அங்கம். திருமணம், கிரகப்பிரவேசம், ஏன் நம்ம வாழ்க்கையில் வர அனைத்து ஆரம்பங்களுக்கும் சாட்சி அக்னி. நம்ம நம்பிக்கைக்கு உறுதுணையா இருப்பதும் அக்னிதான். தரமானதை உருவாக்குறதும் அக்னிதான். இப்படி தரத்தினால உருவாகிறதுதான் அக்னி 500D கம்பிகள். உறுதி, தரம் மற்றும் நம்பிக்கையின் அடையாளம் அக்னிக்கு நிகர் அக்னிதான். எல்லாரும் நான் சொல்றபடி பண்ணுங்க. இப்ப அந்த வேடன் மேலே ஏறி வருவான். வரக்குள்ள நீங்க எல்லாரும் இறந்து போன மாதிரி, எல்லாம் அசைவில்லாம இறந்து போன மாதிரி நடிக்கணும். நடித்தா அவன் எல்லாமே நம்ம இறந்துட்டோம்னு நினச்சிட்டு நம்ம எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து கீழே போடுவான். ஒரு ஒரு புறாவையும் அவன் எடுத்து போடும்போது நீங்கள் எண்ணிக்கணும். ஒன்று, ஒரு புறா கீழே விழுந்துச்சுன்னா 1, 2 இப்படி 1000வது புறாவை அவன் போடும்போது எல்லோரும் கவுண்ட் பண்ணிட்டு இருப்பீங்கள்ல, 1000வது புறா கீழே விழுந்து தொப்புன்னு சத்தம் கேட்டோன்னே
டபால் நீங்கள் அவன் மரத்துலேருந்து கீழே இறங்குறக்குள்ளே ஒரு வினாடியில் நீங்கள் எல்லாம் நம்ம எல்லோரும் பறந்து போயிடலாம். இதுதான் பிளானு, கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு தலைவன் புறா கட கடன்னு சொல்லிடுச்சு. இப்போது வேடன் மேலே ஏறி வந்துட்டான். இப்போ வலையிலிருந்து மாட்டியிருக்கிற ஒரு ஒரு புறாவும் இப்போ பேனு நடிக்குது. அப்படியே ஒன்றுமே உயிரே இல்லாத மாதிரி நடிக்குது. ஓ என்னாச்சு, இதெல்லாம் இப்படி ஆயிடுச்சு, நம்மளுக்கு நல்ல வேட்டை தான், வேலை மிச்சம்தான்னு சொல்லிட்டு இவன் ஒரு ஒரு புறாவா ஒரு ஒரு புறாவா எடுத்து போடுறான். ஒரு புறா விழுகுது, ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு எல்லாரும் எண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க மனசுக்குள்ளே. இறந்த மாதிரி நடிக்கணும், என்னன்னு புறாக்களுக்கு பெரிய வேலை தான், என்ன பண்ணுறது. 999 த ஒரே சத்தத்துக்காக அத்தனை புறாக்களும் காத்திருக்குது. 1000வது புறாவை எடுத்து வேடன் இப்படி கீழே தொப்புன்னு போட்ட அடுத்த நொடி 1000 புறாக்களும் ரெக்கையை விரிச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு பறந்து போயிருச்சான். கதை முடிஞ்சு போயிருச்சான். கதையில் பாருங்க, ஒற்றுமையாக இருக்கிறது எவ்வளோ உதவியாக இருக்குது, எவ்வளோ நல்ல விஷயம். அதில் ஒற்றுமையாக இருக்கும் பொழுது, எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கிட்டு ஒரு வேலையை செய்யும் பொழுது நிறைய செயல்பாடுகளை செய்ய முடியும், நல்லபடியாக செஞ்சு முடிக்க முடியும். அதே மாதிரி அந்த தலைவன் எவ்வளோ புத்திசாலித்தனமாக யோசித்து, தனக்குன்னு யோசிக்காமல் தன்னுடைய கூட்டத்துக்காக அழகாக யோசித்து முடிவுகளை வேக வேகமாக எடுத்து நல்ல வழியில் எல்லாத்தையும் தப்பிக்க வச்சார் இல்லையா. அந்த தலைவன் புறாவும் ரொம்ப நல்ல புத்திசாலி புறா. சரி, நீங்களும் அந்த மாதிரி ஒற்றுமையாக இருப்பீங்க, புத்திசாலி புறாவை மாதிரி புத்திசாலியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னும் நிறைய கதைகளோட வணியத்தவங்களை சந்திக்க வரேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.